வணக்கம். இப்ப நம்ம செய்ய போற டிஷ் இயற்கையில இனிப்பு லட்டு செய்ய போறோம். எல்லாம் லட்டுனா எண்ணெய் எல்லாம் போட்டு எடுத்து குடிச்சு வைப்பாங்க. இப்ப நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி லட்டு செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிச்சு பழம் 100 கிராம், முந்திரி 100 கிராம், பாதாம் 50 கிராம் போதும், தேங்காய் பூ, ஏலத்தூள், உலர் திராட்சை, நாட்டு சக்கரை. இது இல்லாமல் நீங்கள் அக்ரூட் சேர்த்துக்கலாம், வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம், இன்னும் என்னென்ன ட்ரை நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து இதை செய்யலாம். இப்போ நம்ம இதை எப்படி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தேங்காய் பூ வந்து நம்ம இப்போ இன்றைக்கி செய்கிறோம், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரிலேஷன் வராங்க, செஞ்சிட்டோம் கொடுத்துட்டோம்னா இது சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம இது 3 டேஸ் 5 டேஸ் இல்லை 1 வீக் வச்சு சாப்பிட போகிறோம்னா தேங்காய் பூவை சேர்த்துக்க வேண்டாம். தேங்காய் பூ சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் ஒரே நாள் இல்லை ஹாஃப் டே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ தேங்காய் பூ வந்து உடனே சாப்பிட்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இது நம்ம வந்து விதையெல்லாம் நீக்கி வச்சுருக்கோம், இது பேச்சு பண்ணுவோம், அதை மிக்சியில் வந்து போட்டுக்கோம். ஆக்சுவலாக இது கிரைண்ட் பண்ணும்போது கண்டினியூ கிரைண்ட் பண்ணக்கூடாதுங்க, சரிங்களா? எலத்தூள் கொஞ்சமா போடுங்க, நாட்டு சக்கரை, தேங்காய் வந்து லாஸ்டா சேர்த்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. ஸோ போட்டு வந்து வேகமா பட்டன் ஆன் பண்ணி விட்டுறக்கூடாது, ஜஸ்ட் கிரைண்டு 1-2 சும்மா லைட் கிரைண்ட் பண்ணால் போதும். அது ஒரு பொடி மாதிரி ஆகிட்டு ஒரு லட்டை பிடிக்கிறப்ப தான் வரும். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் கிரைண்ட் பண்ணோம்னா மாவு மாதிரி ஆகிடும், இல்லாட்டி அந்த பேரிச்சம் பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா மாதிரி ஆகிடும். ஸோ அரைக்கிற பதம் ஒன்று இருக்கு, நான் எப்படி அரைச்சி காமிப்போம். இப்போ இது ஒரு பவுடர் லட்டு பிடிக்க போதும். ஆக்சுவலாக நம்ம இன்னொரு டிப்ஸ், இதில் பிரிச்சு பழம் நட்ஸு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டோன்னா அது ஒழுங்காக கிரைண்ட் ஆகாது. அதனால நட்ஸை ஃபஸ்ட்டு ரவை மாதிரி உடச்சிப்போங்க, ரொம்ப மாவு மாதிரி வேண்டாம். அது கொஞ்சம் பதம் உடையும் போது அப்புறமா இந்த ஈரமாக இருக்கிற அந்த பதம் திராட்சை பிரிச்சு பழம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டு, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து தேங்காய்லாம் போடாமல் வெறும் நட்ஸ் மட்டும் நட்ஸு பேச்சம் பழம்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். நான் பக்கமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை அவங்க டேஸ்ட்டு கேட்ட மாதிரி, ஒரு சிலவங்களுக்கு நட்ஸு பேச்சம் பழம் டேஸ்ட்டே போதும் இனிப்பு அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சிலவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்க்க போடுறேன், மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கன்னா வெளியில் கொண்டு போகணுன்னா தேங்காய் துருவல் போட வேணாம், அதுவே நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. தேங்காய் துருவல் போட்டால் சீக்கிரமாக அதை வந்து சாப்பிடணும். மிக்ஸ் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம லட்டு குடிக்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஃபுட்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியம் குறைவாக இருக்காங்க, அடிக்கடி சிக்காக இருக்குது, அடிக்கடி உடம்பு சரியில்லை, எனர்ஜெட்டிக்காக இல்லைன்னா இது தினமும் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லதுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ஈவினிங் மார்னிங் இந்த பாருங்கள் என்ன வேலை இருந்தது, இதெல்லாம் போட்டோம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணோம், இன்னும் பிளாட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர நேரம் கூட இல்லைங்க, ரொம்ப ஈஸியான ஒரு எனர்ஜி ஃபுட்டு. ஆக்சுவலாக இது எனர்ஜி லட்டுன்னு சொல்லலாம். பாருங்கள்.
ரொம்ப ஈஸியாக அடிச்சிங்க. நட்ஸ்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அது உங்களுக்கே தெரியும். நம்ம இப்படி வந்து சர்க்கரையும் சேர்க்காம எண்ணெய் சேர்க்காம ஒரு வித்தியாசமான ஒரு உணவு, இயற்கை உணவு. முக்கியமான விஷயங்க, நம்ம சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை சரிங்களா, அது குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ அதை பார்த்த உடனே ஒரு அட்ராக் ஆகணும். சரி, நம்ம செஞ்சுருக்காங்க, செய்கிற பொருள் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெசன்டேஷன், நம்ம எது சமைச்சாலும் இந்த கொடுக்குற ப்ரெசன்டேஷன்லேயே அவங்களுக்கு அதை சாப்பிட்ணுன்ற எண்ணம் வரணும். ஸோ நம்ம முடிச்சிட்டோம். இயற்கை இனிப்பு லட்டு தயார். பண்ணியிருக்கிற இந்த இயற்கை இனிப்புலேருந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக கிரியைய பப்ளிகேஷன்ஸ் மேனேஜர் சங்கர் சார் வந்திருக்காரு. வாங்க சார். சார், நாங்கள் வந்து ஒரு லட்டு பண்ணியிருக்கோம், அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு மக்களுக்கு சொல்லணும். சாப்பிடுங்க. சந்தோஷம்.